ஹலோ, அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் டு அம்மிஸ் கிச்சன். நோக்கூர் இந்த ஒரு நல்ல ஒரு ரெசிபி காட்டியோன்ட்டுல்ல. சிக்கனே வேணும்ட்டில்ல, பீஃப்ல அதுவும் ஃப்ரை ஆக்கா. நோக்கூர் நல்ல ஒரு பீஃப்ல ஃப்ரை ஆகிடு, ரோஸ்டட் பீஃப் ஃப்ரை. அதுக்கு வேணும் இதுதான், ஒரு அரை கேஜி பீஃப் எடுத்துன்ற சொந்த கலங்கித்து எடுத்து தண்ணி ஃபுல்லு அரைஞ்சி அல்பின மசாலா ஸ்டார்ட் ஆக்குறோம். முள்ளு இட்டுறேன். அதுக்கு ஒரு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு இட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி, கார பீனு சொன்னீங்க தெளியாரை இட்டோல, நான் ரெண்டு ஸ்பூன் இட்டு வந்தேன், ஒரு ஸ்பூனு இல்லைங்க ஒன்றரை ஸ்பூனு தனியா பவுடர், கொத்தமல்லி பொடி, அதில் பின்ன ஒரு ஸ்பூனு நல்ல மிளகாய் பொடி, அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி, பின்ன கல்லர், ஒரு தெள்ளு கல்லர். கல்லர் பீனுட்டேங்க இட்டலொரு இல்லைங்க ஸ்கிப் ஆக்குறோம். பின் ஒரு ஸ்பூனு இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு, பின் ஒரு ஸ்பூனு வடை சோப்பு, ரெண்டு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, அதில் பின் ஒரு முட்டை, பின் வெள்ளை லிம்பே புளியோட ஒரு லிம்பே புளியோட தண்ணி, பின் கார்ன்ஃப்ளவர் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இட்டுறேன், சிறிய ஸ்பூனுலும். இன்னும் கலக்க முகத்தோடல எத்தனை வேணும் அத்தனை இட்டுள்ளரும். ஒருடி தண்ணி ஆற விட்டேன் பாட, ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இட்டோன்னே வைத்து, அதில் பின்ன ஒரு ஸ்பூனு சோயா சாஸு, ரெண்டு ஸ்பூனு தயிர், தயிர் யார வேண்டாம் தண்ணி போட்டு பாட எரிச்சில், அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மையாவும் எரிச்சும் அதே போல் கலங்கைய சாத்துக்கு தண்ணி அறிய வச்சுரு, ஃபுல்லு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகத்தலும் தண்ணி அறிய வைக்கணும். பின்ன கலக்கி அங்கே மசாலா எல்லாம், பின்ன கார்ன்ஃப்ளவர் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சிறிய ஸ்பூன் அஞ்சாறு ஸ்பூன் இட்டேங்க மையாவும், சொந்த மசாலா எல்லாம் கலக்கிட்டு ஒரு ரெண்டு கண்டை ஃப்ரிட்ஜில் வச்சு விடணும். இந்த ரெண்டு கண்டை ஆயிடுத்து, ரெண்டு கண்டை ஆயில் பின்ன ஃப்ரிட்ஜில் எடுத்தேன், பின்ன பாட வரைக்கும் சந்தேகன ஸ்பூனில் அடிமேல தெல்லு தண்ணி விட்டுல நோக்கரு ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னல ரெண்டு கண்டை, அங்கே மசாலா எல்லாம் நல்லா பிரிச்சிரு, கூட எண்ணெய் காஞ்சிரு சந்தா எண்ணெயில் அது காட்டல, அதில் நான் ஃபஸ்ட்டுக்கு எந்தமாக காய்ச்சி தின்னேன், நான் அதிலே காய்ச்சி ஒன்றுல இப்போ இந்த எல்லா பீஸு எல்லாம் ஒட்டி கேட்டேங்கோ ஆகுடு ஒர்க்கல நல்ல வெள்ள காயிடு. முள்ளு பீஸின் மூலம் காலி எரிச்சி ஆகணும்ட்டு இருந்தில்ல, முள்ளு பீஸிடா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம், ஜோர் வேண்டாம், ஜோர் வச்சு அந்த காய் இல்லை உளுகெல்லாம், அந்த மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சி தெரித்தேங்க ஆயிடுத்து, முள்ளும் நல்ல ரோஸ்ட் ஆகிடுதா, ஒர்க்கத்த சைடு எல்லாம் காஞ்சித்து, சின்ன ரெண்டு கண்டை ஃப்ரிட்ஜில் வச்சு திக்கடல்லே எரிச்சி எல்லாம் பழிச்சிட்டு அது ஃபுல்லு ஸ்மூத் ஆகி திக்கிடு. எண்ணெய் கொரிங்கன்னா 10 நிமிஷம் காய்ச்சிங்க மையாகும், 5 நிமிஷம் பருத்திட்டு பாடுறதுக்கு 5 நிமிஷத்தில் அடிமையில் ஆக்கிட்டு 10 நிமிஷம் மையாடும். நான் மீடியம் வச்சோன்ற கேஸ் மீடியமில் காய்ச்சோன்ட்டுள்ளோம், இங்கே கையில் தெல் அடிமையிலாக்கியோன்ட்டு இருக்கிற அப்போ எல்லாம் மொத்தம் நல்லா காயிடு, அடிமையிலாக்கிய சாத்தி என்ன அடிமையிலாக்கியோன்ட்டு இன்னும் காய்த்து அப்போ நல்லா காயிடு எல்லாம். இந்த இப்போ காஞ்சிடு, நல்ல ஒரு ரெசிபி ஆகிட்டு அங்கே தின்னா சோறு சைடுக்கு கபாப் தின்ற போலேயும் தின்னேன், கோழியே வேணும்ட்டு இல்லை, கோழி தின்னாதாங்க இங்கே எரிச்சில் ஃப்ரை ஆக்கி தின்னாலே நல்ல ரோஸ்டடு, இது கரணித்துல இத்தனை காய்க்குறும் அப்போ நல்ல ரோஸ்ட் நல்ல அவர் தின்னோக்கும் ரோஸ்ட் ஆயிட்டு நோக்கு, அதில் மேலெல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சந்த காண்டு, எப்போ வேணுங்கோ ஆக்கி தின்னான் வேணுங்க, மசாலெல்லாம் போட்டித்து ஃப்ரிட்ஜில் ஆக்கி வச்சேங்க ஆயிடுத்து, வேணா எப்போ காய்ச்சி தின்றலாம் டைம் பாஸுக்கு, இது கரஞ்சிட்டில் இத்தனை ரோஸ்ட் ஆக்குறோம் நல்லா அப்படி தின்னோக்கும், எல்லாம் காய்ச்சி தெடுத்தல் பின்ன அதே எண்ணெய்க்கு லோ ஃப்ளேம் ஆக்குறோம் ஃபுல்லோ, அதே எண்ணெய்க்கு கொரிய பேச்சப்பு தெல் அரை மீடு ஒரு பேச்சப்பு நல்லா அப்படி தின்னோக்கும், என்ன பேச்சப்பு இட்டுத்து ஒரு தெல் அடிமேல ஆக்குறோம், பின்ன ஒரு 4 காய்மலோ, காய்மலோ என்ன லோ ஃப்ளேம்லேயே மாத்திர காய்க்குறோம், என் மூத்துக்கு எல்லாம் பாரு தெல் தூரம் நின்று வரும், காய்மலோ தெல்லு ஒட்டாக்கி ஒன்ற 4 காய் மேல இத்தனை பேச்சு போயிட்டு தெல்லடி மேலே ஆக்குற ஒரு 10 நிமிஷம் பின்ன எடுக்கிற அத்தரே, நல்ல ஒரு ரெசிபி. நம்ம சேனல் ஆரெல்லாம் நோக்கி எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டு கமெண்ட் ஆக்குறோம், லைக் ஆக்குறோம், மறக்காண்ட ஷேர் ஆக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.